ஆட்டுத்தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வாபாடி உந்திவர கொங்கை குலுங்க நின்று உந்திவர. விதியை செய்யக்கூடியவனுக்கு பிறகு பேர் வந்து பிரம்மதேவன். பிரம்மனது மகனான தக்கனுக்கு விதினே அவனுக்கு ஒரு பெயர் தச்சனுக்கு. ஏன்னா பிரம்மா விதிக்கு தலைவன் அப்படிங்கிறதுனால அவனுடைய மகன்கிறதுனால இவனுக்கு பேர் சிறுவிதி இங்கே கூடிய பெயர் வாங்கி வந்தான். இந்த பிரம்மன யாகத்தில் பங்கு பெற்று பிரம்மாவுக்கு ஆவிர்வாகம் கொடுக்கும்போது பிரம்மா ஓடிட்டார். இந்த சிறுவிதியாக இவனுடைய தலையை கொய்து இன்னும் படைப்பு தொழில் செய்ய வேறு ஆள் இல்லையே என்ன பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவர்களுக்கு தலையாக ஆட்டுத்தலையை பொறுத்தினார்கள். அதுக்கு உந்தி பெற அப்படின்னு சொல்கிறார். அப்போ விதி செய்பவன் பிரம்மன், அவனுக்கு துணையாக நின்றது சிறுவிதி. இவர்களுக்கு அறிவின்பார்பட்டு இவங்க வந்து தன்னுடைய நிலையை இழந்து நிற்கும்போது அவர்களுக்கு இன்னும் படைப்பு தொழில் செய்ய வேண்டுமேங்கிறதுக்காக வேண்டி ஆட்டுத்தலையை பொருத்தி அவங்கள உயிரோடு விட்டாங்க. ஏன்னா அவர் மகளை வந்து உரித்திரன் கட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வாபாடி உந்தி பெற கொங்கை குலுங்க நின்று உந்தி பெற.